ஹலோ, வணக்கம். நம்ம வந்து வாழ்க்கையில் ரெண்டு வெரைட்டி ஆஃப் மக்கள், மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. அதாவது கிரிட்டிசிசம் பண்ணுறதுலேயே ரெண்டு வெரைட்டி. பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க ஒரு வெரைட்டி இருக்காங்க, நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க ஒரு வெரைட்டி இருக்காங்க. ஸோ நாம் வந்து சுய சிந்தனையும் நம்ம எதை செலக்ட் பண்ணணுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் என்னென்னா, நமக்கு உண்மையான நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் இண்டிகேட் பண்ணுவாங்க. சும்மா ஜாலரா போட்டுட்டு இது பண்ணுறவங்களாம் நம்பாதீங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற தப்பை வந்து சுட்டி காட்டி நம்ம முன்னேறதுக்கு ஒரு வழியை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டில் ராகமோ உங்களுடைய வாய்ஸோ சரியில்லைனாக்கா, இது சரியில்லை, நீ ஒரு நல்ல டீச்சரை வச்சு நீங்கள் பாட்டு இன்னும் கற்றுக்கிட்டா, உனக்கு குரல் நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் பாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பாட்டு வாத்தியாரை வச்சுக்கிட்டனாக்கா நீ நல்லா முன்னேறலாம், உனக்கு நல்ல பாட்டு வரும், உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டிவாக பாசிட்டிவாக சொல்கிற கிரிட்டிசிசம் இருக்கிறவங்கள நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் டெஃபினட்டாக மேல் மேலும் உயர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? அதே நேரத்தில் இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிறவங்க. அவங்க வந்து ஒரு வேளை உங்கள் மேலே பொறாமையாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் எந்த ஒரு புது ஸ்டெப் எடுத்தாங்கன்னாலும் அதை வந்து அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்து உங்களை டிப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓட்ட பங்கியத்தில் ஓடுறீங்க, சரியாக வரல, ஒரு டிப்பு தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க சொல்ல, ஏ உனக்கெல்லாம் ஓடுறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, உனக்கு ஓட்ட பந்தயம்லாம் வராது, நீ அதெல்லாம் நிறுத்திட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு உங்களை அப்படியே நெகட்டிவில் கொண்டு போயிடுவாங்க. அவங்க வந்து உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறவங்க. ஒன்று பொறாமையாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க கெட்டதை நினைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் கூடவே வச்சுக்காதீங்க, அவங்கள டோட்டலி கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டுலையுமே மேல் மேலும் உயர முடியாது. உங்களை மேலே போகிறவங்கள கல்லை வச்சு கீழே இறக்குற மாதிரி, தண்ணியில் இறக்குற மாதிரி இறக்கிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பீப்புளை நீங்கள் அடையாளம் கண்டு டோட்டலி கட் பண்ணிவிடுங்க. அதனால் ஆல்வேஸ் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுன்னாக்க பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுறவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கிறவங்கள உங்கள் வாழ்க்கையை விட்டே ஒதுக்கிடுங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் வந்து ஒரு டாப் பொசிஷனுக்கு வரலாம், ஓகேவா? ஸோ இதை வந்து வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த நீதிக்கதை இன்னொரு நாள் பார்ப்போம், ஓகேவா? பை பை.